யுத்தத்திற்கு பின்னரான சூழலில் பெண்களின் தலைமைத்துவம் மற்றும் வலுவூட்டல் என்ற தொனிப்பொருளில் சர்வதேச பெண்கள் மாநாடு யாழில் ஆரம்பமாகியுள்ளது. யாழ் பொது நூலகத்தில் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ள குறித்த மாநாடு 2 தினங்களுக்கு நடைபெற உள்ளது. குறித்த மாநாட்டில் யாழ் பல்கலைக்கழகத்தின் பதில் துணைவேந்தர் சுதாகரன் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டதுடன் சிறப்பு விருந்தினர்களாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகம் மற்றும் மேலதிக அரசாங்க அதிபர் சுகுணரதி தேவேந்திரன் உட்பட துறை சார்ந்த பெண்கள் பலர் கலந்து கொண்டுள்ளனர். இந்நிகழ்வில் பெண்கள் தொடர்பான ஆய்வுகள் சமர்ப்பிக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 30-க்கும் அதிகமான நாடுகளிலிருந்து வந்து மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள சர்வதேச பிரதிநிதிகள் தங்களது ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பித்துள்ளனர். இதற்கமைய பெண்கள் தொடர்பான எதிர்கால அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் கொள்கை வகுப்பிற்கான முன்மொழிவுகளும் இதன்போது முன்வைக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை குறித்த மாநாட்டின் ஆய்வு தொடக்க உரையை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் பாரியார் பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்க நிகழ்த்தவுள்ளார். இன்றைய நிகழ்வில் பால்நிலை சமத்துவம், பெண்களின் பொருளாதாரம் மற்றும் வலுவூட்டல், பெண்களின் உள சமூக மேம்பாடு, சமூக கட்டமைப்பு மற்றும் பாதுகாப்பு, பெண்களும் ஊடகமும், கட்டிலமை பருவத்தினரும், மாறி வரும் சூழலும் என்ற தலைப்புகளில் ஆய்வுகள் சமர்ப்பிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது.